ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரக்ஷோதய. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 17/2/2021 சார்வரி வருடம் மாசி மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி பஞ்சமி. காலை 6:23 பின்பு சஷ்டி. நட்சத்திரம் அசுபதி. இன்று நாள் முழுவதுமே நட்சத்திரம் வந்து அசுபதி தான். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை, ராகுகாலம் மதியம் 12:00 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 9:00 வரை, குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அஸ்தம். சஷ்டி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 8, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ கடாட்சம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் லாபங்களும் அதிகரிக்கும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு பொறுப்பான சிறப்புகள் கிடைக்கக்கூடிய வாக்கியம் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் பிசாசத் வஜாய வித்மகே என்ற மந்திரத்தை அவ்வப்பொழுது உச்சரிக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மேல்மலையனூர் அங்காளம்மன். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இயல் கே. ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய தகுதிகள் வெளி உலகுக்கு தெரியக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக கலைத்துறையில் உள்ளவங்க உங்களுடைய முகம் திடீர்னு பிரபலியமாகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகள் பளிச்சிடும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்திலும் வேகம் அப்படிங்கிறத விட விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைத்தீஸ்வர முருகப்பெருமான். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஜே. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருந்துகிட்ருக்குது. குடும்பாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் உள்ளவர்களுக்கு உண்மை காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புரிய வைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரித்து பேசுகிறவங்க கிட்ட கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீவாரி அம்மன். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தனவரவும் பணவரவும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருந்துகிட்ருக்குது. தன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய அதாவது பக்குவமான செயல்பாடுகளால் பண வரவுகளையும் தன வரவுகளையும் சேர்த்துக்க முடியும். கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய முயற்சிகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஸ்தல புராணங்கள் படிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கடல் கன்னியம்மன். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே யு. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சஞ்சலமும் சந்தோஷமும் கலந்த நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. குடும்ப ரீதியான வகையில் ஒரு சில சங்கடங்கள் அல்லது சஞ்சலங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட தொழில் ரீதியான வகையில் பெருவாரியான லாபங்களையும் அதே சமயம் தொழில் ரீதியான வகையிலே திடீர் பிரபல்யங்களையும் ஓரளவு கௌரவங்களையும் சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குடும்ப கௌரவங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேளவ பெருமாள். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு என். கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகி பிரபல்யம் உதயமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அரசியலில் வந்து திடீர்னு ஒரு பிரபல்யம் கிடைக்கக்கூடிய அல்லது பெரும் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறவங்க கிட்ட கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜமுக கணபதி. அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம். துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருந்துகிட்ருக்குது. கேட்ட இடத்துல உதவி அப்படிங்கிறத விட கேட்காமலேயே உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சில பதவிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெளிப்படையான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால தண்டாயுதபாணி. அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஐ.
விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைஞ்சிட்டு இருக்குது. கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளையும் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களையும் மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சக்தியோடு மட்டுமல்ல பக்தியோடும் செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னி மூல கணபதி. அதிர்ஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KY. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆறுதலும் ஆதாயமும் அரசியல் ரீதியான வகையில் அனுகூலமும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருந்துட்டு இருக்குது. ஆசிரியர் பணியில் உள்ளவர்களுக்கு திடீர் கௌரவம் கிடைக்கக்கூடிய, திடீர் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குருவாய், வருவாய், அருள்வாய் என பாராயணம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேம்புலி அம்மன். அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஓசையே இல்லாமல் உங்களுடைய அடிமனசு ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் சந்தர்ப்பங்களும் சாதகமாக அமையும். சகோதர வகையில் ஒற்றுமை மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாணி பிள்ளையாருக்கு சந்தன பொட்டு வைத்து வழிபாடு செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொர்ண தேவதை. அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JU. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஒருதலை காதல் நிறைவேறக்கூடிய உண்மையான நாள். பல வகையில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய, பல்வேறு வகையில் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய, நல் உத்தியோகம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மற்றவங்க கிட்ட மகிழ்ச்சியையும் பெத்தவங்க கிட்ட நெகிழ்ச்சியையும் காட்டுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூலாயுத சுவாமி. அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YL. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மேன்மைகள் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். நிகழ்கால பிரச்சனை மட்டுமல்ல எதிர்காலத்திற்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளையும் முன்னெடுத்து செல்லக்கூடிய, அதை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிந்தனை செய்யக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே என்ற மந்திரத்தை சொல்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏழுமலை ஆண்டவர். அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AS. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உறுதியான அதிர்ஷ்டங்களையும் அறுதியிட்டு தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.